ஸ்ரீ மாதிரி நமஹா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் வந்து சாம்பிராணி போடுவது எப்படி. ஏன்னா இந்த தலைப்பை கேட்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இது சாம்பிராணி போடுறது அப்படின்னா ஒரு வேடிக்கையாக இருக்கே, இதை பார்க்க ஒரு காமெடியாக இருக்கே நம்ம பேசுகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாம்பிராணி போடுறதுல நம்மளுடைய பிரச்சனைகளும் நிவர்த்தியாகி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடிய ஒரு முறையும் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிற துர்சக்திகளை வெளியே அனுப்பும் முறையும் சாம்பிராணி போடுறதுல தான் இருக்குது. ஏன்னா உதாரணமாக பல அன்பர்கள் வந்து இதை வந்து வேடிக்கையாக நினைக்கலாம், ஆனால் உண்மையாக யோசித்து பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்த கற்பூரம் ஏற்றும் பொழுது வாயின் படியிலிருந்து ஏற்றி வர வேண்டும். ஏன்னா ஒரு சாமி பூஜை போடுறீங்கன்னா முதல்ல வெத்தலை பாக்கு பழம் வச்சு வெத்தலை விளக்கேற்றி ஒரு தேங்காய் உடைச்சி வச்சு ஒரு மஞ்சள் நீரை தெளித்து அதன் பின்னே தூபமாக சாம்பிராணி போட்டு தூபம் காட்டி தான் அதுக்கப்புறம் தான் கற்பூர தீபம் காட்டுவாங்க. கற்பூர தீபத்தை வாயில் படியிலிருந்து ஏற்றி வர வேண்டும் பெண்கள். சாம்பிராணியை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியெடுத்துட்டு வரணும். எப்படி சொல்லணும்னா வீட்டுக்குள்ளே இருந்து சாம்பிராணி வெளியெடுத்துட்டு வரணும். அந்த சாம்பிராணியில் வந்து நீங்கள் என்ன விதமான சாம்பிராணி பயன்படுத்தினாலும் சரி, இந்த சாம்பிராணி போடக்கூடியது மூலிகை கலந்த சாம்பிராணியும் உங்களுக்கு பலன் நல்ல பலன்களை கொடுக்கும். எளிதாக வீட்டில் போடக்கூடிய முறை பால் சாம்பிராணி விற்கிறது, அந்த சாம்பிராணி வாங்கி நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் அதில் கொஞ்சம் குங்கிலியம் சேர்த்துக்கோங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். கருங்குங்குலியம் சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஆனால் கருங்குங்குலியமும் சாம்பிராணியும் ஒன்றாக கலந்து மூன்று பங்கிலே ஒரு பங்கு குங்கிலியம் கலக்கணும். சாம்பிராணியில் மூன்று பங்கில் ஒரு பங்கு கருங்குங்குலியத்தை தூள் செய்து கலந்து வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் நம்ம சாம்பிராணியை தொடங்கணும். நெருப்பை கொளுத்தி சாம்பிராணி பூஜை அறையில் முதல்ல சுவாமி படத்துக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுடைய கதவின் பின்புறம், எந்த இடத்துல கதவு இருக்கோ அந்த கதவுக்கு பின்புறமோ, என்ன இடத்துல மூளைகள் இருக்கோ, வீட்டில் மூளைகள் இருக்கு இல்லையா, அந்த மூளைகள்லையும் வீட்டில் வந்து தொடப்பம் வச்சுருப்போம். அந்த தொடப்பம் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலையும் இறந்தவர்கள் படத்துக்கும் எல்லாருக்கும் போட்டுட்டு எல்லா அறையிலையும், சமையலறை, அப்புறம் நீங்கள் பீரோ துணி வைக்கிற பீரோ, படுக்கை அறை, எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி போடுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். சாம்பிராணியை கதவு பின்னாடி போடுறதும் மூலிகைகளில் போடுறதும் தொடப்பம் வைக்கும் போடுற இடத்துலையும் நீங்கள் சாம்பிராணி போடுறது மிக 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 அவசியமான ஒன்று. துர்சக்திகள் எங்கேயெல்லாம் தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை முடுக்குகளிலையும் தொடப்பம் வைக்கிற இடத்துல தான் துர்சக்திகள் இருக்கும். அந்த இடத்துல தான் கொடுமையான கிருமிகளும் இருக்கும். சாம்பிராணி வந்து ஒரு கிருமி நாசினியும் கூட. இப்படி எல்லா இடத்துலையும் சாம்பிராணி போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வாசலில் ஒரு இடத்துல சாம்பிராணி கொண்டு வச்சுட்டு ஒரே ஒரு வற்றல் மிளகாய், காஞ்ச மிளகாயை அந்த சாம்பிராணியில் போட்டுடணும். ஒரே ஒரு மிளகாய் போட்டுட்டு நீங்கள் சாம்பிராணியை வெளியே வச்சுடணும். வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறு தண்ணியை தெளித்து தொடச்சிட்டு, பூஜையில் மட்டும் சிறு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கற்பூரம் வாசல் படியிலிருந்து ஏற்றிட்டு வரணும். ஏற்றிட்டு வரும்பொழுது நேரடியாக நீங்கள் சுவாமி படத்துக்கே போயிட்டு கற்பூரம் காமிச்சா போதுமானது. இந்த மாதிரி சாம்பிராணி போடும்பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற துர்சக்திகளும் எதிர்மறை எண்ணங்களும் நிச்சயமாக அந்த சாம்பிராணி மூலமாக வெளியே வரும். அதுக்காக தான் இந்த முறையில் உங்களை சாம்பிராணியை நாங்கள் போட சொல்கிறோம். இதை பின்பற்றி பாருங்கள், நல்ல பலன் இருக்கும். இது சம்பந்தமாக கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமஸ்கார்.